புக் பேக் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். சிக்ஸ்த் ரோமன் லெட்டர் ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின், வாட் இஸ் த ஹீட் இன் ஜூல்ஸ்? ஸோ ஹீட்டை வந்து நம்ம ஜூல்ஸில் கண்டுபிடிக்கணும், விச் இஸ் ரெக்வைர்ட் டு ரேஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் 25 grams ஆஃப் வாட்டர். இங்கே வந்து வாட்டரோடைய மாஸ் 25 gram கொடுத்துருக்காங்க. ஸோ மாஸ் ஆஃப் வாட்டர் MS ஈக்குவல் டு 25 gram. டெம்பரேச்சர் வந்து 0 degree Celsius 100 degree Celsius ரைஸ் பண்ணுறதுக்காண்டி நமக்கு எவ்வளோ ஹீட் வந்து தேவை அப்படின்னு கேட்குறாங்க. 0 degree Celsiusங்கிறது இனிஷியல் டெம்பரேச்சர் T1, 100 degree Celsiusங்கிறது ஃபைனல் டெம்பரேச்சர் T2. அப்போது இதிலிருந்து இதுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு டெல்டி. சேஞ்ச் இன் டெம்பரேச்சரை டெல்டின்னு தான் மென்ஷன் பண்ணுவோம், விச் இஸ் ஈக்குவல் டு T2 - T1. T2 வந்து 100, T1 வந்து 0. ஸோ 100 - 0 வந்து 100 degree Celsius. டெல்டி இஸ் ஈக்குவல் டு 100 degree Celsius. அண்ட் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு 4.18 joule per gram degree Celsius கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஹீட் இன் ஜூல்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். செகண்ட் ஒன் வந்து ஹீட் இன் கலோரிஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ரெண்டு இது கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், டு ஃபைண்ட் த ஹீட் ரெக்வயர்ட் இன் ஜூல்ஸ், இதுக்கு ஃபார்முலா கியூ இஸ் ஈக்குவல் டு M × C × ΔT. எம் வந்து 25, சி வந்து 4.18, டெல்டி வந்து 100. இந்த இருக்குல்லையா, எம் 25, டெல்டி 100, சி வந்து 4.18. ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் தான் சி அப்படின்னு போடுறோம். 4.18 × 100 வந்து 418 வரும். ஸோ 25 × 418 வந்து கியூ இஸ் ஈக்குவல் டு 10450 joule. ஸோ ஹீட் ரெக்வயர்ட் இன் ஜூல் விச் இஸ் ஈக்குவல் டு 10450 joule. இதுதான் ஆன்சர். அடுத்து ஃபைண்ட் த ஹீட் ரெக்வயர்ட் இன் கலோரி. 1 calorie இஸ் ஈக்குவல் டு 4.18 joule. இப்போ நம்ம வந்து கலோரியில் எவ்வளோ வருதுன்னு தான் ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போது 1 joule இஸ் ஈக்குவல் டு 1/4.18. இங்கே இருக்கு இல்லையா, இது இந்த சைட் கொண்டு வந்துட்டோன்னா 1/4.18 calorie வந்துடும். இப்போ நமக்கு 10450 joule நம்ம லாஸ்ட் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம். அப்போ இவ்வளோ ஜூலுக்கு எவ்வளோ கலோரின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே 1 பதிலாக நம்ம 10450 joule அப்படின்னு போட்டோம். அப்படிங்கிறப்போ இந்த சைடு நம்ம இதை அப்ளை பண்ணோன்னா இந்த சைடும் அதே வேல்யூ அப்ளை பண்ணி divided by 4.18 ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா வி வில் கெட் 2500 calories. ஸோ ஹீட் ரெக்வயர்ட் இன் கலோரிஸ் இஸ் ஈக்குவல் டு 2500 calorie. அடுத்த செகண்ட் க்வெஸ்டின், வாட் குட் பி த ஃபைனல் டெம்பரேச்சர் ஆஃப் அ மிக்சர் ஆஃப் 100 gram ஆஃப் வாட்டர் அட் 90 degree Celsius அண்ட் 600 gram ஆஃப் வாட்டர் அட் 20 degree Celsius. இப்போ 100 gram ஆஃப் வாட்டர் வந்து இருக்குது 90 degree Celsiusல, அண்ட் இன்னொரு 600 gram ஆஃப் வாட்டர் இருக்குது 20 degree Celsiusல. இது ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணுறப்போ நமக்கு ஃபைனல் டெம்பரேச்சர் என்ன கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த வாட்டருடைய மாஸ் வந்து M1, விச் இஸ் இஸ் ஈக்குவல் டு 100 gram. இதோடைய டெம்பரேச்சர் T1 வந்து 90 degree Celsius. அண்ட் இந்த வாட்டருடைய மாஸ் வந்து M2, 600 gram. அண்ட் இதோடைய டெம்பரேச்சர் வந்து T2, 20 degree Celsiusன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ரெண்டு வாட்டரையும் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, ஒரு வாட்டர் ரொம்ப சூடாக இருக்குது. அப்போது இந்த வாட்டரோடைய மிக்ஸ் பண்ணும்போது இந்த வாட்டரோடைய டெம்பரேச்சர் என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும். இந்த வாட்டரோடைய டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த வாட்டரோட சேரும்போது இதோடைய டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது ஹீட் வந்து கெயின் ஆகும். இங்கே வந்து ஹீட் லாஸ் ஆகும், இங்கே வந்து ஹீட் கெயின் ஆகும். ஸோ எங்கே லாஸ் ஆகுது அப்படின்னா இந்த வாட்டருக்கு. ஸோ ஹீட் லாஸ்ட் பை 100 gram வாட்டர் அட் 90 degree Celsius இஸ் ஈக்குவல் டு ஹீட் கெயின்டு பை 600 gram வாட்டர் அட் 20 degree Celsius. இதுக்கு ஃபார்முலா என்னென்னா, M × C × ΔT. இப்போ ஜஸ்ட் நோ பார்த்தோம் இல்லையா. அப்போ இந்த வாட்டருக்கு அப்படிங்கிறப்போ M1 × C × ΔT1, விச் இஸ் ஈக்குவல் டு M2 × C × ΔT2. CuCu நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த M1 இந்த T1 வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த ΔT1க்கு எப்படி எழுதுறோம்னா, 90 degree - T ஈக்குவல் டு M2 600 × ΔT ΔT2க்கு T − 20 degree. இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிரும். ஸோ 90 degree - T இஸ் ஈக்குவல் டு 6 வந்து உள்ளே கொண்டு வரும். 6 × T 60 - 6 × 20 வந்து 120 degree. டி தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போது 60 இந்த T − T இருக்க இந்த சைட் போச்சு அப்படின்னா ப்ளஸ் T ஆகிடும். இப்போ டீயில் ஒரு சைட் வச்சுட்டு இந்த −120 இங்கே கொண்டு வந்தோம்னா +120 ஆயிரும். 90 + 120. ஸோ 60 + T வந்து 70 இஸ் ஈக்குவல் டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ண வில் கெட் 120 degree. அண்ட் இதை வந்து நம்ம சால்வ் பண்ணும்போது 7 இந்த சைட் வந்துடும். ஸோ T இஸ் ஈக்குவல் டு ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணோம்னா 30 degree Celsius வரும்.
So the final temperature is 30 degrees Celsius. Next third question, how much heat energy is required to change 2 kg of ice at 0 degrees Celsius into water at 20 degrees Celsius? அப்போது இந்த ஐஸ் வந்து 2 kgல இருக்குது 0 degree Celsius. இதை நம்ம வாட்டராக மாற்றுறோம் 20 degree Celsius. அப்போனா எவ்வளோ ஹீட் எனர்ஜி தேவைப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸ்பெசிஃபிக் லேட்டன் ஹீட் ஆஃப் யோஷன் ஆஃப் வாட்டர் வந்து வேல்யூ இருக்குது, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டருக்கு வேல்யூ இருக்குது. ஃபஸ்ட்டு கிவன் எழுதிடுவோம், ஐஸோடைய மாஸ் m = 2 kg. அண்ட் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், ஐஸோட டெம்பரேச்சர் இதிலிருந்து வாட்டரோட டெம்பரேச்சருக்கு மாறுது. அப்போ ΔT = T2 - T1, விச் இஸ் ஈக்குவல் டு 20 - 0 degree, வந்து 20 degree Celsius இன் டெல்டி சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு எவ்வளோ ஹீட் எனர்ஜி தேவை அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஹீட் எனர்ஜி ரெக்குயர்ட் இஸ் ஈக்குவல் டு m × C × ΔT + m × L. எம்க்கு வேல்யூ வந்து 2 × C வந்து இங்கே கொடுத்துருக்காங்க 4200, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி தான் சி. இன்ட்டு டெல்டிக்கு வந்து 20 + இந்த எம் வந்து இந்த 2 தான், இன்ட்டு எல் வந்து ஸ்பெசிஃபிக் லேட்டன் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் ஆஃப் வாட்டருக்குள்ளே தான் வந்து எல். அப்போ இதோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம், 2 × 4220 வந்து 1,68,000 வரும், ப்ளஸ் 2 × 3,34,000 வந்து 6,68,000 வந்து ஆட் பண்ணும்போது we will get 8,36,000 joule. இதான் வந்து ஹீட் எனர்ஜி ரெக்குயர்ட் வேல்யூ.